ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நிறைய பேர் கேட்ட இந்த எக்ஸ்ட்ரீம் 160R பைக் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக்கை பற்றி நான் வந்து ஆல்ரெடி என்னோட பர்சனலாக வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அது நீங்கள் பார்க்கலாம், மேலே ஐகோல வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பைக்கை பற்றி நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக ரொம்ப மாதமாக வந்து கேட்டிருக்கீங்க, ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த ஓனர் வந்து நம்ம கிட்ட சிக்கிருக்கான். ஸோ இவனை வச்சு நம்ம இந்த வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். ராமகிருஷ்ணா காலேஜ்ல படிக்கிறேன், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் படிக்கிறேன். இவன் என் ஃப்ரெண்டு தீபக். எல்லா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஃபேமஸ் யூடியூபரு. இதெல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க, இப்போலாம் சொல்லக்கூடாது. சொல்லுவேன்டா, என் ஃப்ரெண்டை பற்றி நல்லா தான் சொல்கிறேன். நம்ம வந்து கொஸ்டின்ஸ் போயிடலாம். இந்த வண்டியை வாங்கும்போது எந்த எதனால் இந்த வண்டி எடுத்த, இந்த வண்டி எடுக்கும்போது எந்தெந்த வண்டி கூட நீ கம்பேர் பண்ணி இந்த வண்டி எடுத்த? ஆக்சுவலி இதை ஆக்சுவலி எதுக்கு மெயின் பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வந்து காலேஜ் போயிட்டு வரதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. டுவெல்த்து முடிச்சுட்டோம், ஒரு வண்டி வாங்கினோம். நம்மலாம் வந்து பெரிய பெரிய காசு குத்தெல்லாம் வாங்க முடியாது, நம்மளுக்கு அப்படியே எக்கனாமிக்கலாம் மைலேஜும் தரணும். அதனால் அப்படியே டெய்லி யூஸு காலேஜுக்கு போயிட்டு வரதுக்கு வாங்கினோம். மயிலாப்பூரில் வேறு இருக்குது காலேஜ், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். சரி பார்த்தேன், அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், நம்மளுக்கு கம்ஃபர்ட்டும் தரணும், ஃபேமிலிக்கும் மெயினாக யூஸ் ஆகணுமேனு பார்த்தேன். 160cc எந்த பைக் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். என் ரேஞ்சுக்கு எப்பா இந்த பைக் நல்லா இருந்தது எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இதோட இதை எதோட கம்பேர் பண்ணால் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இதுலேயே இந்த பிராண்ட்லேயே எக்ஸ்பல்ஸ் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதோட தான் கம்பேர் பண்ணேன். அது பார்த்தேன், அது வாங்கலான் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு ஒன்றும் ஆஃப் ரோடிங்லாம் போக போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எவனாச்சும் கூப்பிட்டாங்கன்னா போவோம், அவள் தான். அதனால சரி நம்மளுக்கு டெய்லி யூஸ்க்கு இது நல்லாயிருக்குமேனு இது வாங்கிட்டேன். ஓகே, இந்த பைக் எடுக்கும்போது நீ வந்து என்ன பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த, அதை பற்றி அப்படியே இஎம்ஐயில் எடுத்தியா இல்லை ஃபுல் பேமெண்ட் போட்டு எடுத்தியா அப்படிங்கிறத அப்படி சொல்லி? பட்ஜெட்டுன்னு பார்த்தோன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து 125,000 to 135,000 தான் வச்சுருந்தேன். சரி அதுக்கப்புறம் 135,000 உள்ள எந்த பைக் வருதுன்னு பார்த்தேன். ஏன்னா மெயினாக ஃபுல் பேமெண்ட் தான், அதனால் சரி ஃபுல் பேமெண்ட்லாம் அது உள்ள ஃபுல் பேமெண்ட் அது உள்ள ஃபுல் பேமெண்ட்லேயே எடுத்துட்டோம். ஃபுல் பேமெண்ட்டில் அஃபோர்டபுளாக கம்ஃபர்டபுளாக அம்மா அப்பாவெல்லாம் வெஸ்ட்டு போகிறதுக்கு, அதனால் இது நல்லா இருந்தது, இதே எடுத்துட்டோம். அவள் தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நீ வந்து ஃபுல் பேமெண்ட் போட்டு எடுத்துருக்க, அதனால் வந்து ஷோரூமில் ஏதாச்சும் உனக்கு ஆஃபர் கொடுத்தாங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் பெட்ரோல் கொடுத்தாங்க? ஃபுல் தந்தாங்க, பெட்ரோல் 2 லிட்டர் தந்தாங்க. அங்கே சொல்லணும், என்கிட்ட சொல்லக்கூடாது. இது ஃபுல் பேமெண்ட் போட்டு எடுத்ததில் வந்து ஒரு 4000 ஆஃபர் தந்தாங்க. பெட்ரோல்லாம் தரல, ஒரு 1 லிட்டர் தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்கல, ஏன்னா நம்ம வண்டி புதுசாக வாங்குகிறோம், ரைடு ஒரு ரவுண்டு போகணுன்னு ஆர்வத்தில் வாங்கியாச்சு, அவ்வளோதான். இது ஆண்ட்ராய்டு எவ்வளோ வந்துச்சு? ஆண்ட்ராய்டு ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து இது வந்து சிங்கிள் டிஸ்க்கு, அதனால் 1,26,000 வந்துச்சு. நான் வந்து ஃபுல் பேமெண்ட் போட்டு எடுக்கிறதுனால எனக்கு 5,000 ருபீஸ் ஆஃபர் தந்தாங்க. அதுவும் அப்பா கொஞ்சம் அங்கே தெரியும்னால 5,000 ருபீஸ் ஆஃபர் தந்து 1,21,000 தந்தாங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டியூவல் டிஸ்க் இருக்குது அண்ட் சிங்கிள் டிஸ்க் வேரியன்ட் இருக்குது. டியூவல் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் டிஸ்க்லேயே வந்து சிங்கிள் சேனல் எபிசோட் தான் வருது, அண்ட் இது வந்து ட்ரம் பிரேக் தான் பின்னாடி. இருந்தாலுமே வந்து உங்களுக்கு சிங்கிள் சேனல் எபிசோட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வருது. ஸோ ரெண்டு வேரியன்ட் இருக்குது உங்களுக்கு, ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 3,000 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வருது. இந்த வண்டி நீ வந்து எடுக்கும்போது உனக்கு என்ன வயசாச்சு, நீ வீட்டில் வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க, வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணிய வண்டி எத்தியா இல்லை எப்படி? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நான் டார்ச்சர்லாம் பண்ணல. நான் கேட்டுட்டு இருந்தேன், 11th கேட்டேன். நான் டிசைட் பண்ணிகிட்டு இருந்தேன், முதல்ல நான் கேட்க கூட இல்லை, டிசைட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த பைக் வாங்கலாம். நான் ஃபுல்லாக ஒரு வருஷம் ஃபுல்லாக கூகுளில் தான், கூகுளில் போயிட்டு எந்த வண்டி நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ஹைட்டுக்கு எது செட் ஆகும், ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறதுக்கு எது செட் ஆகும்னு பார்த்தேன். கரெக்டாக 18 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் போனோம், வண்டி வாங்கலைன்னா நம்மளுக்கு தான் அசிங்கம், அதனால் வண்டி எடுத்துட்டேன். ஓகே, ஃபேமிலி யூசேஜ் நீ சொன்னேன். ஸோ இந்த ஹெல்மெட்டே கஷ்டப்பட்டு தான் இங்கே உட்காந்துட்டுருக்கு. உங்கள் வீட்டில் எப்படி பின்னாடி உட்காடுறாங்க? இப்போ கலாய்க்கிறேன் பாரு,
இந்த ஹெல்மெட்டு கஷ்டப்படுதுன்னா இங்கே காத்தடியுது, அதனால் கஷ்டப்படுது. கஷ்டம்னா கஷ்டம்தான், என்ன சொல்கிறதுனா இங்கே வித்து கம்மி, பின்னாடி பில்லியன் சீட்டு வந்து வித்து கம்மி, அதனால் கொஞ்சம் இனிஷியலாக கஷ்டப்பட்டாங்க வீட்டில் அம்மாலாம் உட்காரத்துக்கு. அப்பாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா மட்டும் சாரி போட்டு உட்கார முடியாது, அது ஒன்று டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா இங்கே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருக்கு பின்னாடி பிடிச்சிக்கிறதுக்கு, பெரியவங்க உட்காந்துக்கிறது பிடிச்சிக்கிறதுக்கு. இங்கே வேணால் கீழே வேணால் ரெஸ்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ண, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஃபேமிலியோடு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். ஓகே, இப்போ வண்டியில் வந்து கீழே ஃபுட் ரெஸ்ட் ஒன்று இருக்கும் பார்த்தியா, அந்த லேடிஸ்லாம் உட்காறதுக்காக ஃபுட் ரெஸ்ட் மடக்கி வச்சுப்பாங்களா, அது என்ன அந்த வண்டியில் இல்லை? அது நான் போட்டிருப்பேன் வீட்டில் போடுன்னா, வீட்டில் போடுன்னு தான் சொன்னாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா நான் மட்டும் தான் ஓட்ட போகிறேன், மெயினாக நான் மட்டும் காலேஜ் போயிட்டு வரதுக்கு தான் இந்த வண்டி, எப்படியோ வீட்டில் யாரும் அவ்வளோவா உட்கார மாட்டேன். எதுக்கு நம்ம ஒருத்தர் போகிறதுக்கு வந்து ஒன்றும் தேவையாது, பின்னால் வேணாம்னு விட்டேன். ஆனால் எக்ஸ்ட்ராவாக சேஃப்டிக்கு வந்து பின்னாடி பிடிச்சிக்கிறதுக்கு போட்டிருக்கேன், அவள் தான், வேறு எதுவும் போட வேணும். ஓகே, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் ரைஸ் வந்து உங்களுக்கு இன்வெர்டர் கொடுத்துருப்பாங்க, அதாவது உள்ளே வந்து அந்த ஃபேரிங் ஓட்டே உள்ளே கொடுத்துருப்பாங்க, அது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுள் கிடையாது. ஸோ இந்த இவன் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து கிராப் ரைஸ் வந்து போட்டிருக்கான், அது வந்து நீ எப்படி ஷோரூம்லேயே போட்டியா இல்லை தனியாக வெளில போய் போட்டியா, எவ்வளோ காசு வாங்கினாங்க அதுக்கு? இது வந்து வண்டி வாங்கும் போதே அவங்க வந்து இதெல்லாம் ஃபிட்டிங்ஸ் தான் இருக்குது, போட்டு வேணும்னா போட்டுக்கோங்கன்னு தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. சரி நான் யோசித்தேன், ஆனால் பின்னாடி கேப்ரியல்ஸ்லாம் வேணும், சரி அதனால் அது மட்டும் போட்டு. காஸ்ட்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தானே, அதனால் ஃப்ரீ தான். ஏன்னா வந்து ஃபுல் பேமெண்ட்டில் எடுத்ததுனால அவங்க இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இவன் வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணி எடுத்ததுனால இவனுக்கு வந்து எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வண்டியை வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஃபுல் பேமெண்ட்டில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும். இந்த வண்டியோட ஹீட்டிங்லாம் எப்படி இருக்குது? நீ டிராஃபிக் காலேஜ் வரையும் போயிட்டு வர அப்படின்னு சொல்கிற, ஸோ நிறைய டிராஃபிக் நீ ஓட்டிருப்ப எப்படியும். ஸோ இந்த வண்டியோட ஹீட்டிங் பற்றி கொஞ்சம் சொல்லு. ஹீட்டிங்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லா வண்டிக்கும் வர மாதிரி தான், நீங்கள் ஹைவேல எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரெஸ்ட் விட்டு ஓட்டுற மாதிரி வரும். இது கம்யூட்டர்னால நீங்கள் வந்து வெயில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது வந்து லைட்டாக ஹீட் ஆகுது, எக்ஸ்ட்ரீம்னா ஒரு 12 மணி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நான் அப்போ தான் போவேன், அப்போ வந்து லைட்டாக ஹீட்டிங் ஆகுது, மற்றபடி எதுவும் இல்லை. ஓகே, இந்த வண்டியோட சஸ்பென்ஷன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கா இல்லை ஹார்டாக இருக்கா, என்ன சஸ்பென்ஷன் பற்றி ஒன்று சொல்லு. சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன்லாம் பக்காவாக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஏபிஎஸ்னால உங்களுக்கு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன்லாம் பக்காவாக இருக்கும். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீடாக போதா பர்ஃபார்மன்ஸ் இந்த மைலேஜ்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க, லுக்ஸாக இருக்கணும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. பட் இந்த ஏஜில் வந்து நீ இந்த ஒரு வண்டி எடுத்துருக்க, ஸோ இதனால வந்து உனக்கு ஏதாச்சும் எப்படி ஏன்டா இந்த வண்டி எடுத்த அப்படின்னு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்களா இல்லை எப்படி? பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறாங்க இந்த வண்டி எடுப்பாங்க, பட் நம்மள மாதிரி பசங்க வந்து இந்த வண்டி எடுக்க மாட்டாங்க. ஸோ அதான் இந்த கேள்வி கேட்டேன். அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கதை விட்றாங்க பசங்க, மெயினாக பசங்க தாங்க எடுக்கிறாங்க. இதை நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் இதை நீங்கள் வந்து ஷோரூம் போனீங்கன்னா இதை வண்டியை பற்றி கேளுங்க, நீங்களே ஒரு நாலு சுற்று சுற்றி வாங்க, நீங்களே முடிவு பண்ணுவீங்க நீங்கள் பசங்க ஓட்டுறதா பெரியவங்க ஓட்டுறதானே. மெயினாக பசங்க தான் எடுக்கிறாங்க, லுக்ஸும் நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபிலிட்டியும் நல்லாயிருக்கும், அஃபோர்டபுள், அதனால பெஸ்ட் நல்லா ஓடிக்கிட்டுருக்கு இது. ஓகே, இந்த வண்டியோட பிரேக்கிங் பற்றி உனக்கு எதாவது கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லைனா வந்து எங்கேயாச்சும் வந்து ஸ்கிட்டாக இருக்கா இல்லை எதாவது சம்பவம் இருக்கா இந்த வண்டியோட பிரேக்கிங் பற்றிலாம்? ஏன்னா இந்த வண்டி இந்த பர்டிகுலர் இந்த வண்டி வந்து சிங்கிள் டிஸ்க் வேரியன்ட் தான், ஸோ அதனால தான் பிரேக்கிங் எப்படி இருக்கும் உனக்கு? பிரேக்கிங் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு பிரேக் போட்டிங்கன்னா லைட்டாக கோளாறு கொடுக்கும், அதுவும் மெயினாக பேக் பிரேக் தான். அது நீங்கள் வந்து சாண்டியாக இருக்கிற இடத்துலலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் லைட்டாக கோளாறு கொடுக்கும். ஆனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஓட்டிங்கன்னா உங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இந்த வண்டியெல்லாம் பக்காவாக க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது அது. அண்ட் இந்த நான் இன்னொரு ஒன்று சொல்லியிருந்தோம், இது நான் சொல்லிடுறேன். இந்த வண்டி வந்து நான் ஆல்ரெடி அப்பாச்சியோட அப்பாச்சி 160யோட ரிவ்யூ வந்து கொடுத்துருப்பேன், ஓனர்ஷிப் ரிவ்யூ. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி மண்ணு ரோட்டில் வந்து பிரேக் பிடிக்கும்போது ஏபிஎஸ் வந்து அவ்வளோ ஒர்க் ஆகலை, ஸோ ரொம்ப விட்டு விட்டு பிடிக்குது நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. பட் அந்த மாதிரி பிரச்சனை வந்து இந்த பைக்கில் கிடையாது, ஸோ சூப்பராக இருக்குது இந்த வண்டி. ஏபிஎஸ் நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஏன்னா இது 160cc பைக்லேயே வந்து ஆக்சலரேஷன் வந்து இந்த வண்டி தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ 0-60 ஆக்சலரேஷன் வந்து இந்த பைக்கில் தான் ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது. ஸோ அதனால் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும் இந்த வண்டி. அண்ட் இந்த வண்டி வந்து சிட்டிக்குள்ளே நீ வந்து டிராஃபிக்லாம் ஓட்டிருக்கேன், ஸோ அதனால் டிராஃபிக்கில் ஃபில்டர் பண்ணி ஓட்டிருக்கியா இல்லை எப்படி? சின்ன கேப் கிடச்சா அதில் வந்து சல்லுன்னு அப்படியே பூந்து போயிருக்கியா, ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணியிருக்கியா? வண்டியோட மெயின் அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிக்கப் தான். நீங்கள் வந்து இப்போ வந்து டிராஃபிக்கில் இருக்கீங்க, நீங்கள் வந்து டக்குன்னு நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணணுன்னா நீங்கள் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணாலே போதும், வண்டி செம்மையாக இனிஷியல் பிக்கப் பக்காவாக இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. கார்னரிங்லாம் பக்காவாக பண்ணலாம், ஆனால் ஓட்டுறவங்களை பொறுத்து இருக்கு, பார்த்து ஓட்டணும், ஏன்னா இது கம்ப்யூட்டர் பைக், ரேஸ் பைக் கிடையாது. 6-7 மாதமாக இந்த வண்டி வச்சிருக்கேன். ஸோ இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ணேன், அதை பற்றி டாப் ஸ்பீட் எவ்வளோ போயிருக்கேன்?
டாப் ஸ்பீடு எவ்வளோ நான் போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 120 போயிருக்கேன். அவ்வளோதான் போகும் இது, ஏன்னா கம்ப்யூட்டர் பைக்னால உங்களுக்கு மேக்ஸிமம் 125 to 130 தான் தரும். இது ரேஸ் பைக் இல்லை, திருப்பி ஞாபகம் வச்சுக்குவாங்க கம்ப்யூட்டர் பைக்கு. இந்த வண்டி வந்து டார்ச் சீட் போடுறதுக்கு வண்டி கிடையாது, அதனால இந்த வண்டியோட வெயிட்டும் குறைச்சிருக்காங்க. அண்ட் த சேம் டைம் இதோட வந்து மிட் ரேஞ்சும் லோ ரேஞ்சும் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து மிட்டும் லோ ரேஞ்சும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். டாப் எண்ட் வந்து அவ்வளோ ரொம்ப லேகிங் ஆகும், ஏன்னா அந்த டாப் எண்ட் வந்து அவ்வளோ இருக்காது இந்த வண்டியில். நைட்டில் வந்து இந்த வண்டி ஹெட்லைட் விசிபிலிட்டி எப்படி இருக்குது, ரொம்ப த்ரோ நல்லா இருக்கா இல்லை எப்படி அதை பற்றி சொல்லு. இந்த வண்டியில் வந்து எல்இடி லைட்டிங் செட்டப் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நைட்டு விசிபிளாக நல்லா த்ரோ நல்லா இருக்குது, லாங்காக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹசா சுவிட்சும் இருக்குது, ஸோ வந்து உங்களுக்கு வந்து நைட்டில் ஓட்டுறதுல எந்த ப்ராப்ளமும் வராது, அதனால் நீங்கள் தைரியமாக ஓட்டு போகலாம். நானுமே வந்து இந்த வண்டியை ரிவ்யூ பண்ணும்போது நைட்டில் தான் பண்ணியிருந்தேன், ஸோ ஹெட்லைட் வந்து ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், ஐக்காலில் தரேன், நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வண்டியை வந்து நீ மழை காலத்தில் வந்து ஓட்டும் போது எப்படி இருக்குது, இந்த சேர்லாம் அடிக்கிது, இப்போ நீ வந்து ஒரு தண்ணி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீ போன அப்படின்னா ஃபுல் வண்டி சேர் ஆகிடுதா இல்லை பின்னாடி வாரி தூக்கி போடுதா, அந்த மாதிரி எப்படி மெயின்டெனன்ஸ் எப்படி மழை காலத்தில்? அது மழை காலத்தில் நீங்கள் வந்து ஓட்டத்தை பொறுத்து தான், ஸ்பீடாக போனீங்கன்னா எந்த வண்டினாலும் உங்களுக்கு வந்து அது சேர் அடிக்க தான் செய்யும், சைடில் அடிக்கும் பின்னாடி அடிக்காது. ஓகே, இந்த வண்டி தான் வந்து உன்னோட ஃபஸ்ட்டு பைக்கு, அதனால் வந்து எப்படி நீ ஃபீல் பண்ணுற, உனக்கு எப்படி இருக்குது? ஓகே, இந்த க்வெஸ்சன் நான் வந்து ஃபஸ்ட்டாக கேட்டிருக்கணும். ஓகே, லாஸ்ட்டாக கேட்டுறேன், இந்த சொல்லு அப்படியே சொல்லு. ஃபஸ்ட்டு பைக்கு, அதுவும் நல்ல பைக்கு, ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சி வாங்கியிருக்கேன், என்னால் குறை எதுவும் சொல்ல முடியாது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு வித் இட். ஓகே, இந்த வண்டியோட மிரர் விசிபிலிட்டி எப்படி இருக்குது? மிரர் விசிபிலிட்டி வந்து நீங்கள் வந்து சிங்கிளாக ஓட்டு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ஆனால் நீங்கள் பில்லியன் வச்சுட்டு ஓட்டு போனீங்கன்னா அது நீங்கள் வந்து கொஞ்சம் மறைக்கும், ஏன்னா வந்து பில்லியன் ஹைட்டாக இருக்கிறதுனால அவங்க கை தான் தெரியும், அது மட்டும் நீங்கள் பார்த்து ஓட்டணும். மற்றபடி வந்து நீங்கள் சிங்கிளாக, மெயினாக அது சிங்கிள் ரைடருக்கு தான், அதனால் நீங்கள் வந்து சிங்கிளாக ஓட்டு போனீங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, பக்காவாக தெரியும். அதாவது எனக்கும் வந்து அது தோணுச்சு, ஏன்னா நான் தனியாக ஓட்டும் போது பின்னாடி எதுவும் தெரியல, ஆனால் இப்போ இவன் பின்னாடி உட்காந்து ஓட்டும் போது இவன் கை தான் வந்து மேதில் வந்து தெரிஞ்சது, பின்னாடி அவ்வளோ எனக்கு வண்டி தெரியல, வண்டி வரதுலாம் தெரியல எனக்கு. இந்த வண்டி வந்து மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு, அண்ட் சர்வீஸ் காஸ்ட்லாம் எவ்வளோ ஆச்சு, எத்தனை சர்வீஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த வண்டி? சர்வீஸ் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் இல்லைங்க, பார்ட்ஸும் ஈஸியாக கிடைக்கும், ஸ்பேர் பார்ட்ஸு. எனக்கு வந்து 1000 கிட்ட வந்துச்சு, நான் வந்து எனக்கு பின்னாடிலாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணதில் எனக்கு ஒரு 900-1000 கிட்ட வந்துச்சு, அவ்வளோதான். ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் வந்து 900 கிட்ட வந்துச்சு, வாட்டர் வாஷ் எல்லாம் அதெல்லாம் ஃப்ரீ, எல்லாம் சேர்த்து 900 வந்துச்சு. என்ன பண்ணாங்க எக்ஸ்ட்ரா பின்னாடி, அது எனக்கு சொல்ல தெரியாது. இதோ இதில் வந்து பிளிங்கர் போச்சு, ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு, பிளிங்க் அந்த இது பிரேக் பிடிச்சா பிளிங்க் இது மாற்றி கொடுத்தாங்க. அப்புறம் இங்கே சைடில் ஃபுல்லாக உடஞ்சிடுச்சு ஆக்சிடென்ட்டில், எல்லாம் சேர்த்து எல்லாம் மாற்றி கொடுத்து இது மாற்றி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இங்கே ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் இங்கெல்லாம் அப்படின்னு அதுவும் மாற்றி கொடுத்துட்டாங்க. டெயில் லாம்ப் வந்து எனக்கு வந்து அது வந்து சின்ன ஒரு ப்ராப்ளம்னால அது உடஞ்சி போச்சு, அதனால் அதுவும் மாற்றி கொடுத்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டில் எனக்கு பிரேக்ஸு அதெல்லாம் வந்து ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. நீங்கள் கீழே போட்டியா? ஆமாம். சரி, ஓகே ஓகே. இந்த டெயில் லேம்ப் வந்து உங்களுக்கு லைட்டாக அடிபட்டுருந்துச்சு, அண்ட் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்னு சொல்லுவோம், ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு, சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் தான். ஸோ எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட் சர்வீஸ் ப்ளஸ் இந்த மாத்திரை சேஞ்ச் எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு 1100 rupees ஆயிருக்கு. சீப் தான் அது உங்களுக்கு, ஸ்பேர் பார்ட்ஸுமே ரொம்ப சீப்பாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சர்வீஸ்லாம் வந்து யாரும் வாங்கி மெயின்டைன் பண்ணிடலாம். ஒன்று சொல்லணும், சர்வீஸ்னால் நீங்கள் வந்து நீங்கள் எந்த ஷோரூமில் கொடுக்குறீங்கன்னா இருக்குது. நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா மோகனா மோட்டார்ஸு வேளாச்சேரியில், அங்கே வந்து சர்வீஸ் அங்கே தான் இந்த ஹீரோ பிராண்ட்லேயே எங்கெல்லாம் ரீட்டெயில் இருக்கோ இங்கே அங்கே தான் பெஸ்ட்டு சர்வீஸு, அங்கே கொடுத்தேன், அதனால தான் எனக்கு சர்வீஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு, ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட். மெயின்டெனன்ஸ் பற்றி பேசும்போது நம்ம வந்து கண்டிப்பாக மைலேஜ் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் நீ வந்து எவ்வளோ எதிர்பார்க்குற? மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது உனக்கு? மைலேஜுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எதிர்பார்த்தது அவங்க ஷோரூமில் சொன்னது வந்துச்சு 45+ வந்துச்சு. நான் எங்கே போனேன்னு ஞாபகம் இல்லை, கரெக்டாக எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, ஆனால் வந்து 45+ வந்துச்சு, நான் அது மட்டும் செக் பண்ணேன். இப்போ நீ வந்து இந்த பைக்கை வாங்கிட்டேன், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து உனக்கு நிறைய பைக் இருக்குது. ஸோ இந்த பைக்கை வாங்கினதுக்கப்புறம் ஏன் இந்த பைக்கை வாங்கணும்னு ஃபீல் பண்ணியா, இல்லை இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா? அப்படிலாம் இல்லை, ஏன் இந்த பைக்கை வாங்கினோன்னு சந்தோஷம்தான் பட்டேன். ஏன்னா வந்து ஓட்டி பார்த்தேங்க, நிறைய பைக் இரு 2-3 பைக் இருந்துச்சு, எனக்கு நேம் ஞாபகம் இல்லை, 2-3 பைக் இருந்துச்சு அந்த செக்மெண்ட்லேயே. இதுதான் கொஞ்சம் ஃபீச்சர்ஸும் நல்லா இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு, அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு, கொடுக்குற காசுக்கு ஒர்த்து, அதனால இதை வாங்கிட்டேன். ஓகே, இந்த வண்டியில் வந்து உனக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவேன், பிடிக்காத விஷயம் என்னென்னு சொல்லுவேன்? பிடிச்ச விஷயம்னா இந்த வண்டியோட இனிஷியல் பிக்கப் நல்லாயிருக்கும், ஷார்ட் கியர் ரேஷியோ தான், அது சொல்லிடுறேன். அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் செகண்ட் கியர் தேர்ட் கியர் நீங்கள் 5th கியர்லேயே போட்டு நீங்கள் வந்து 15-20 கூட க்ரூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிடிக்காத விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, பிடிக்காத விஷயம் அது பில்லியன் தான் சொல்லணும், ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் சீட்டு வித்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தீங்கன்னா ஓகே, நீங்கள் பேலன்ஸ் சின்ன பசங்க மெயினாக நம்மளை மாதிரி ஏஜ் உள்ள ஒரு 18-19 அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக உட்காந்துட்டு போயிடலாம்,
அதுவும் மெயின் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னா இதில் வந்து பில்லியன் ரைடர் சீட்டு வந்து கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தடுமாறணும். அது மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி பற்றி நீ சொல்லி எப்படி? ஸோ பார்த்தீங்கனாலே வந்து நான் இந்த வண்டியை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து மெட்டல் டாங் தான் நினச்சேன். பட் இது வந்து மெட்டல் கிடையாது, இது ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் வந்து உனக்கு எங்கேயாச்சும் ஃபீல் ஆச்சா ஏதாச்சும் ஒரு மட்டமான குவாலிட்டி எதாவது யூஸ் பண்ணிக்கிறாங்களா? மட்டமானதெல்லாம் எதுவும் இல்லைங்க, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருந்தது. நீங்கள் இந்த சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா ப்ரீமியமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் கூட இதில் நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஹசார்டஸ் லைட்லாம் இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் இந்த ஒரு பைக்கில் தான் ஹசார்ட் சுவிட்ச்லாம் வருது. அதில் ஆமாம் ஷாக்லேயே வருது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய அட்வான்டேஜஸ் தாங்க இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ், எல்இடி ஹெட்லாம்ப்பு, ஹசார்ட் லைட்டு எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு லோடாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். ஓகே கைஸ், இந்த வண்டியை பற்றி ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த வண்டியை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் முக்கியமாக வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வாரத்துக்கு ரெண்டு வீடியோ வந்து வந்து என் சேனலில் வரும். ஸோ மறக்காம எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா பெல் ஐகன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பை ஃப்ரம் தீபக் அண்ட் ஹரிஹரன், பை.